அனைவருக்கும் வணக்கம். கோவை வ.உ.ச மைதானத்தில் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் முழு உருவ சிலையை திறந்து வைத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும், கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவை மாவட்ட ஆணையாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தமிழக முதல்வருக்கு எங்களுடைய வேளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாகவும், ஒட்டுமொத்த வேளாளர் வேளாளர் சமுதாயத்தின் சார்பாகவும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் சொல்லுகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு சிலை திறப்புக்கு உண்டான ஒரு பதிவு கூட ஒரு செய்தி மூலியமாகவும் செய்தித்தாளிலும் எந்த ஒரு விளம்பரத்திலையும் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் நேரடியாக சென்று பார்வையிடும் போது தான் இந்த மாதிரி நாளைக்கு வந்து சிலை திறக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இதுவும் நேற்று நைட்டு தான் எங்களுக்கு தெரியும் சிலை திறக்கிறாங்க அப்படின்னு. எந்த ஒரு ஒரு முதலமைச்சருடைய ஒரு செய்தி வெளியிடல, அமைச்சருடைய செய்தியிலையும் வெளியிடல, எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்கள் ஐயாவுடைய சிலை திறப்பை காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்த தமிழக அரசுக்கும், அதே போன்ற கோவை மாநகராட்சிக்கும் எங்களுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய ஐயாவின் பேருக்கு பின்னால் அவருடைய கையப்பமிட்ட பிள்ளை என்ற பேருடன் சேர்ந்துதான் இதுவரைக்கும் இருந்திருக்கு, சரிங்களா? அவரோட கையப்பத்திலேயே வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னு தான் இது வரைக்கும் பதிவிட்டிருக்காரு. அந்ததுக்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. அதையும் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு வேணும்னா சமர்ப்பிக்கிறதுக்கு நாங்களும் தயார், சரிங்களா? ஆனால் அவருடைய பேருக்கு பின்னர் பட்டத்தவே போட மாட்டேங்கிறீங்க. ஆனால் மற்ற சமுதாய இன்னைக்கு வந்து ஒரு சமுதாயத்தோட தலைவரோட சிலை திறக்கிறீங்க, இதே நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடியே அவங்களோட ஜாதியோட பேரவே போடுறீங்க, சரிங்களா? அதனால தமிழக முதல்வருக்கும் கோவை மாநகராட்சிக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளாக நான் சொல்லிக்கிறேன், எங்களுடைய ஐயாவோட திருவுருவ சிலையில் கல்வெட்டில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்றுதான் பொறிக்கப்பட வேண்டும் என்று இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி தவறும் பட்சத்தில் வேளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாகவும், ஒட்டுமொத்த வேளாளர் வேளாளர்களின் சார்பாகவும் மிகப்பெரிய கண்டன போராட்டம் நடக்கும், ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்பதை இதன் வாயிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.